நண்பர்களே வணக்கம். சாதாரண மனுஷங்க வந்து இன்பத்தை மட்டுமே நாடிக்கிட்டு இருக்காங்க, துன்பத்தை விட்டு விலகி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி தேடி பெரும் முயற்சிக்கு அப்புறமேட்டு அடைந்த இன்பம் கூட நீடிக்கிறதா தெரியல, ஒரு நிலைக்கு மேலே அதிக துன்பமாக கூட மாறிப்பிடுது. உண்மையில் நம்மளோட இந்த இன்பத்தை நாடுற போக்கு தான் துன்பத்துக்கு அப்படியே நம்மளை இழுத்துட்டு போயிடுது. இப்போ மன உணர்வுகளை பொறுத்தவரையிலும் ரெண்டுமே நிலையானதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஞானமாக கூட இருக்குது. இந்த ஞான தெளிவு பெற்றவங்க தான் துன்பத்துலேருந்து கூட விடுபடுறாங்க. அவங்களுக்கு ஏற்படுற துன்பம் நீடிக்கிறது கிடையாது, ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு அமைதி நிலைமைக்கு அவங்க திரும்பிடுறாங்க. துன்பம் மட்டும் இல்லை, இன்பம் கூட அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு ஏற்படுற இன்பம் கூட நீடிக்கிறது கிடையாது, ரொம்ப சீக்கிரத்திலே அமைதி நிலைக்கு அவங்க திரும்பிடுறாங்க. இது சரியான நிலை தானா? உண்மையிலே இதுதான் சரியான நிலை, இதுதான் உயர்ந்த நிலையும் கூட. இன்பம் துன்பம் ரெண்டுமே ஒரு விதமான எழுச்சி விட்ட நிலை தான். எழுச்சினாலே அது உயர்றதும் அதுக்கப்புறமேட்டு வீழ்றதும் இயற்கை தானே. இந்த மாதிரி தம் வசம் கொண்டாடுறதுக்காக போராடுற இந்த அக போராட்டம் தான் ரொம்ப சிக்கலாக மாறி மனசுக்கு துயரத்தையும் வேதனையும் கூட கொடுத்துப்படுது. இப்போ இந்த ஞான தெளிவு பெற்றவங்க வந்து தன்னளவில் வந்து போராட்டத்தை கைவிட்டுறப்ப மனசில் வந்து இந்த இயற்கையான இயக்க ஓட்டத்தில் எல்லா எழுச்சியுமே அதது போக்கில் தோன்றி அதது போக்கில் அது பாட்டுக்கு மறைஞ்சு கூட போயிடுது. இவங்க துன்பத்தில் மூழ்கி போகிறதும் கிடையாது, இன்பத்தில் போய் துள்ளி குதிச்சு ஆடிக்கிட்டு கிடக்கிறதும் கிடையாது. ரெண்டையுமே சமமாக பார்க்குற மாதிரி ஒரு தன்மைக்கு கூட அவங்க வந்துடுறாங்க. இதுவே ரொம்ப மிக உயர்ந்த நிலையாகவும் கூட இருக்குது. இதுதான் ரொம்ப மிக உன்னதமான ஒரு இயற்கையான நிலையாகவும் இருக்குது. இது ஒரு சுகமான நிலை, ஒரு முக்தி நிலையும் இது தான். இந்த தெளிவுக்கு அப்புறமேட்டு அகப்போராட்டம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு புற வாழ்வு தான் ஒரு முழுமையான வாழ்வாக கூட அமையுது. நம்மளோட புற வாழ்வுக்கு வேணால் ஒரு குறிக்கோள், ஒரு எதிர்பார்ப்பு, விருப்பம், இப்படி எதை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கான சரியான திட்டமிடுதலோட ஒரு சரியான செயல் பெறப்ப வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலையை கூட நம்ம அடையலாம். ஆனால் இந்த அகத்தை பொறுத்த அளவில், அதாவது இந்த மன உணர்வு, நம்மளுக்கு தோன்ற அனுபவம், எண்ணம், இது எல்லாமே இது இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் குறிக்கோளும் எதிர்பார்ப்பும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. முழு சுதந்திரத்தோடு இயற்கையாக செயல்படுறதுக்கு அனுமதி கொடுத்துடணும் அகத்தை பொறுத்த அளவைக்கும். இதுக்கான புரிதலை கொடுக்கறது தான் இந்த ஞானங்கிறது கூட. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள